தாய் தமிழ் பள்ளியினுடைய 21ஆம் ஆண்டினுடைய விழாவிற்கு வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்களின் பெருமதிப்பிற்குரிய ஐயா மெய்யறிவின்பன் அவர்களே, என் போன்ற தமிழ் பிள்ளைகளுக்கு வரலாற்று முன்னறிவினை வழங்கிக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருந்தகை ஐயா ஜெயராமன் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு ஒரு சேர கூடி அமர்ந்திருக்கிற, எப்போதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இருக்கலாம், நிகழ்வு முடியும் வரை இருக்கலாம், ஆனால் எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு வழக்குகளும் நெருக்கடிகளும் அரசு எங்களை போன்றவரிடத்தில் நினைவு கையெழுத்து ஆட்டோகிராஃப் வாங்குவதில் ஆர்வமாக இருக்கிறது. நான் மதுரை சென்று அங்கே தல்லாகுளம் காவல் நிலையத்தில் 2 வாரங்களுக்கு கையெழுத்திட வேண்டும். நீதிபதியிடம் கெஞ்சி கேட்டு இந்த 1 நாள் மட்டும் அனுமதி கொடுங்கள், என்னென்றால் என் தம்பி பாரதிக்கிட்ட நான் வர்றேன்னு உறுதி தந்துட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பிணையை கொடுத்துட்டீங்க, மதுரையிலிருந்து கையெழுத்து போட சொல்லிட்டீங்க, ஆனால் அவர் பொள்ளாச்சியில் போய் பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க, பிணையை நீக்குங்கன்றுவாங்க. அதுக்காக நான் விரைந்து செல்லணும். உலகில் தாய்மொழியை மறந்த இனங்கள் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை. பல்வேறு மொழிகளில் தேசிய இனங்கள் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் பேசியதிலிருந்தே தெரியும் தமிழ் வழியில் படிப்பது அறிவை வளர்க்குதா, ஆங்கில வழியில் படிப்பது அறிவை வளர்க்குதா என்று. ஐயா பெரியார்தாசன் அவர்கள் தான் சொல்வார்கள், ஒரு மொட்டை மாடியை விடுவதில்லை இவர்கள். அங்கே ஒரு கூரையை போட்டு நர்சரி என்று பள்ளியை தொடங்கி பிறந்தவுடனே குழந்தை கொண்டு சேர்த்து விடுவது, அது எல்கேஜி யூகேஜி என்று. என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? சைலன்ஸ். குழந்தை முழிக்குது, அது ஏதோ தனக்கு தோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், சைலன்ஸ் அதோட பார்க்குது, அப்படி கீப் குவைட், டோன்ட் டாக். அன்னைக்கு மூடனவன் தான் தமிழன் வாய, இது வர திறக்கணும்.
எல்லாவற்றையும் தொலைத்தாயிடுச்சு. இது தாய் தமிழ் தொடக்க பள்ளி என்பதை விட தொடக்க புள்ளி. இதை நடத்தி இருக்க வேண்டியது அரசு, இதை நடத்தி இருக்க வேண்டியது அரசு. ஐரோப்பிய நாடுகள்ல டென்மார்க், ஜெர்மனி, நார்வே, டென்மார்க்ல எல்லாம் 32 தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு. நான் சொன்ன இதுதான் தமிழ்நாடு, அது இங்கிலாந்தின் இன்னொரு மாநிலம். நாடுதான் தமிழ்நாடு, இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு. 2000 மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடுகிறார்கள். காரணம், பெற்றோர்கள் தனியார் பள்ளியை நோக்கி விரைகிறார்கள். காரணம், ஆங்கிலம் படிக்கணும், பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்கணும்ட்டு. தமிழ் குழந்தைகளை, தமிழ் தளிர்களை ஆங்கிலேயர்களாக இனமாற்றுகிற ஒரு வரலாற்று பெரும் துயரம் இந்த இனத்துக்கு நிகழ்ந்துடுச்சு. எவ்வளவுதான் சொல்லி பார்க்கிறோம், ஆங்கிலம் அறிவல்ல, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட அழகாக ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்கார இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான், அது அறிவாளி ஆயிடுவானா? உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு இனம். இப்படி ஆங்கிலம் அறிவுன்ட்டு ஒரு மோகத்துல மூழ்கி கிடக்குது. எத்தனை நாடு உலகத்தில் ஆங்கிலம் வச்சிருக்கு? ஒரு 5 நாடுகள் இருக்கு. பிரான்ஸுக்கு போங்க, பிரான்ஸுக்கு போங்க, இங்கிலாந்து நாட்டின் காலடியில் இருக்குது பிரான்ஸ். ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பேச மாட்டான், ஒரு எழுத்து ஆங்கிலத்தில் நீங்க பார்க்க முடியாது. ஆங்கிலம் போல இருக்கும், ஆனா ஆங்கிலம் இல்ல, ஆங்கிலம் இல்ல. ஜெர்மன் போங்க, டச்சில் தான் பேசுவான், அவன் தாய்மொழியில தான் பேசுவான். அவன் அறிமுகப்படுத்துறது எப்படி? ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்ச். ஐ ஆம் சீனன் கிடையாது, நான் சீனா கிடையாது, ஐ ஆம் சீனா கிடையாது, ஐ ஆம் சைனீஷ். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். தன் தாய்மொழியில் தான் எல்லாரும் தன் அறிமுகப்படுத்திக்கிறான். இவன் ஐ எம் இந்தியன். அப்படி ஒரு இனமே கிடையாதுரா, இடியட்ஸ். அப்படி ஒரு இனமே கிடையாது உலகத்தில். இப்படி ஒரு முட்டாள் கூட்டத்தை எங்க பார்த்திருக்கீங்களா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான அயலானேங்கிறான் புரட்சி பாவல். உலகத்தில் எல்லாரும் அவன் மொழியில பேர் வச்சுட்டான், ஆனால் தன் மொழியவே பெயரா வைத்துக் கொண்டவன் உலகத்திலே தமிழ மட்டும்தான். இந்தியாவிலே எடுத்துக்க, நீ மற்ற நாடுகளை விடுங்க, இந்தியாவில் எடுத்துக்கிறங்க. மலையாள செல்வன், தெலுங்கு குமரன், கன்னட அழகன், அப்படி எங்கேயுமே இல்லை. தமிழன் தான் தமிழ் குமரன், தமிழ் அழகன், தமிழ் செல்வன், தமிழ் இனியன், தமிழ் அமுது, அப்படி பேர் வச்சுக்குவான். தன் மொழியை தன் பெயரோடு அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்ந்த கூட்டம் தமிழர்கள். அதனால்தான் தமிழ் தமிழர்களுக்கு மொழி அல்ல, உயிர், முகம், முகவரி, அடையாளம். தமிழுக்கு அமுதன் என்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். என் உயிருக்கு சமமானதரா, இணையானதரா என் மொழிங்கிறான். எவ்வளவோ நம் முன்னவர்கள் கற்பிச்சாங்க, தமிழ் இல்லாத பெருமை என்ன இருக்குது? தமிழர்கள் பின்பற்றி இருக்க வேண்டிய மறை வேதமே திருக்குறள் தான். நம்ம கிட்ட இருந்ததுனால அது பெருமை இல்லை. 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எவருமே திருக்குறளை படிக்கலங்கிறார். நமது பகுத்தறிவு பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் படிக்கல, வெறும் மனப்பாட பாட்டா படிச்சுட்டு. 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க, 10 குறளை எழுதுனான்னு படிச்சுட்டான், அதுதான் வேதம்னு. அதை தாண்டி உலகத்தில் ஒரு வேதம், ஒரு அறநெறி, ஒரு மனித வாழ்வுக்கு நன்னெறி தந்த ஒரு நூல் சொல்லுங்க பார்ப்போம், ஒண்ணுமே கிடையாது. காந்தி லியோ டால்ஸ்டாயினுடைய நண்பர், அடிக்கடி கடித பரிமாற்றங்கள் செய்து கொள்றாங்க. ஒரு காலகட்டத்தில் டால்ஸ்டாயிட் இருந்து காந்திக்கு வர கடிதத்தில் கருணை, இரக்கம், பரிவு, அன்பு இந்த வார்த்தைகள்லாம் நிறைய கிடக்குது. காந்தி எழுதி கேட்கிறார், என்ன டால்ஸ்டாய்,
நிறைய உன்னுடைய கடிதங்கள் எப்படி அன்பு பரிவு இந்த சொற்கள் எல்லாம் புதுசாக காணப்படுது. அது காரணம் ஒன்றும் இல்லை, இந்த திருக்குறள்னு ஒரு நூலை படித்தேன், அதுலேருந்து எனக்கு இப்படி தாக்கம் வந்துருச்சுங்கிறார். திருக்குறள் அது எங்கே இருக்குது? ஏன் ஓ நாட்டில் தான், ஏன் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரு நூல் எடுத்து படின்று, அவர் இந்தியில் இருந்த மொழிபெயர்ப்பை படிக்கிறார். படிச்சுட்டு காந்தி சொல்கிறார், இன்னொரு பிறப்பின் என்று இருந்தால் நான் தமிழனாக பிறகணும். அது காரணம்னு சொல்கிறார், திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய் மொழியிலேயே ஒரு முறை நான் படிக்கணுங்கிறார். நாம் பிறந்த தமிழன் ஆனால் படித்தமாங்கிறதான் பிரச்சனை. ஆல்பர்ட் ஸ்விஸ்ஸர் பொருளாதாரம் இசை மருத்துவம் மூணுக்குமே முதுகலை பட்டம் பெற்றவர், மூன்று துறையில். அவரை பிரான்சில் சிறைப்படுத்திடுறாங்க. சிறைக்குள்ள இருக்கும்போது அவன் நண்பன் நிறைய புத்தகங்களை வாங்கி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதில் ஒரு புத்தகம் திருக்குறள். அதை படிச்சுட்டு சொல்கிறாரு, எத்தனையோ நூல்களை நான் படிச்சிருக்கேன், ஆய்வு செஞ்சுருக்கேன், ஆனால் உலகத்தில் இப்படி ஒரு அறநூலை மனித வாழ்க்கைக்கு நன்னறி தந்த ஒரு நூலை நான் படித்ததே இல்லைங்கிறாரு. நான் படித்தேன், திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம்னு. ஏ என்ன பெரிய தத்துவம்னு நான் நினச்சேன். இதை எழுதுனவன் கருவாயி உருவாகிறதுக்கு, அவன் பரம்பரை உருவாகிறதுக்கு முன்னாடியே என் பாட்டை எழுதிட்டான், எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணும் என்பது இழுக்குன்ட்டு. அதை தாண்டி ஒரு வேதம் இல்லை, ஆனால் அதன்படி நம்ம நடக்கலை. தாய்மொழியை விட்டு தமிழர்கள் வெளியேறி விட்டார்கள். ஒவ்வொன்றா திட்டமிட்டு இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கு. உன் கூடவே இருப்பான், என்னைய தமிழ் தமிழ்னு போயிட்டு இருக்கிற, பத்தாம் பஸ்ல இருக்க பழமைவாதியா இருக்க, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமான்பா. நாய் நரி பண்ணிலாம் சோறு திங்குது, இங்கிலீஷ் படிச்சுதான் சோறு திங்குதா? தமிழ் நமக்கு சோறு அல்ல, வேலை அல்ல, நம் உயிர், நம் அடையாளம், நம் முகம். என் முகம் சிதைந்து நான் இறந்தால் என் பிணத்தை நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது. உங்கள் மொழி சிதைந்து அழிந்தால் உங்கள் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. ஏறக்குறைய நம் இனம் வந்து 90 விழுக்காடு தாய்மொழியை விட்டு வெளியேறிச்சு. இங்கே பேசிய நம்ம பிள்ளை கூட சொல்லிச்சு, ஆங்கிலம் பேசினா ஆங்கிலத்திலே பேசுகிற அறிவும் நமக்கு இல்லை. ஆங்கிலம் பேசினா ஆங்கிலத்திலே பேசணும்ல, குறைஞ்சபட்சம் அந்த மொழியவாது பெருமைப்படுத்தணும். தமிழ் பேசினால் தமிழிலே பேசணும், நம் தாய்மொழியை வாழ வைக்கணும். ரெண்டும் இல்லை, குழப்பிடுறது. வாங்க டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா, தமிழ் தான் நினச்சி பேசிட்டுக்கான. அதெல்லாம் திரைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். தொலைக்காட்சியை தொடங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் காலர், நாங்கள் கோடி கோடியாக கொட்டி பணத்தை எடுக்க வேண்டியது, அவன் யாருக்கோ டெடிகேட் பண்ணுவான். என் காசில் நான் எடுத்த படம்டா, நான் எடுத்த பாட்டு. திஸ் ஃபிலிமில் சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இதில் எது என்ன மொழி இது தெரியாது. என்ன மச்சான் டென்ஷனாக இருக்கா, ஓவராக ஃபீல் பண்ணுற, எல்லாம் கரெக்டாகிரும்டா. இது ஒரு மொழி, இதுதான் தங்கிலீஷ், இதுதான் தமிங்கிலம். எப்படி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி ஏற்பட்ட மொழி பிளவு, மொழி திரிவில் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம் உருவாயிப்புச்சு. 500 முன்னாடி மலையாளம்ங்கிற ஒரு மொழி கிடையாது, 15 இல்லை. சேர சோழ பாண்டியன்ல மூத்த பாட்டன் பேரெல்லாம் மலையாளியா போய் இன்னைக்கு தண்ணி தர மாட்டேன்னு பகையாளியா இருக்கான். ஏறக்குறைய இந்த தமிழினம் 90 விழுக்காடு தங்கிலீஷ் தமிழர்களாக மாறிட்டது. ஒன்றும் இல்லை, பேருந்தில் போய் ஒரு இது கோயம்பேடு சந்தைக்கிட்ட பேருந்தில் ஐயா மணியரசனுடைய தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் வந்து ஒரு இது சுவர் ஒட்டி ஒரு ஒட்டுறாங்க இந்த மாதிரி அந்த பேருந்தில், தமிழில் படிக்கணும் தமிழ் எழுதணுன்ட்டு. பேருந்தில் போனவே இறங்கி வந்து அடிக்கிறானே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய்மொழியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் தமிழர்கள். ஐரோப்பிய நாடுகள் இத்தனை பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்ன அந்த அரசு, டென்மார்க் அரசு சொல்லுது நம்ம மக்கள்கிட்ட, நீங்க உங்க தாய்மொழியில உங்க பிள்ளைகளுக்கு பயிற்றுவீங்க, இல்லைன்னா உங்க மொழி அழிஞ்சு இனம் அழிஞ்சிரும். டென்மார்க் அரசு அக்கறப்படுது. அது இது போல பள்ளிக்கூடம் கட்டி ஆசிரியர்களை பணி நியமித்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்குது. ஆனால் இங்கே அரசு வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ் இருக்கா? இருக்கா? இல்லை.
பேச்சில் இருக்கா, எழுத்துல இருக்கா, பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாக இருக்கா, வழிபாட்டு மொழியாக இருக்கா, வழக்காட்டு மொழியாக இருக்கா, ஆட்சி மொழி அதிகார மொழியாக இருக்கா, எங்கும் தமிழ் இல்லை. ஆனால் நாடு தமிழ்நாடு, இவர்கள் தமிழர்கள். ஒன்று நீங்க புரிஞ்சுக்கிறோம், என் அன்பு பெற்றோர்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாம் வாழ்வதற்கு, நம் மொழி தமிழ் கற்போம் நம் இனம் வாழ்வதற்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். வீடுகளில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது, சாளரங்கள் இருக்கிறது, அத்தனையாக உலக மொழிகள் இருக்கட்டும், ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நமது தாய்மொழி தமிழ் இருக்கட்டும். இதுதான் நமது மொழி கொள்கை, அதை புரிஞ்சுக்கணும். கல்வி மொழி தாய்மொழியா தான் இருக்கணும். உலகத்துல தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துறான். இந்தியாவில் ஞானிகள் வந்தாங்களே ஒழிய விஞ்ஞானிகள் ஒருத்தன் வரல. அது காரணம் என்ன? இந்திய இனங்களில், இந்தியாவில் இருக்கிற மொழிவழி தேசிய இனங்களிலே தூய இனம் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கான். எல்லாம் கலப்பினோம். கன்னடருக்கோ தெலுங்கருக்கோ மலையாளிகளுக்கோ பீகாரியனுக்கோ குஜராத்திக்கோ முழுக்க அவன் தாய்மொழியில் சொற்கள் இல்லை. நமக்கு காவல் நிலையம்னு ஒன்று இருக்கு, கேரளாவுக்கு போனீங்கன்னா அது போலீஸ் ஸ்டேஷன் தான், அவனுக்கு காவல் நிலையம் இல்லை. நமக்கு திரைப்படம்ங்கிறோம், எல்லா இடத்துலயும் ஈ பிக்சர்லோ ஈ ஃபிலிம்லோ இதான் பேசிட்டு இருப்பான். அவனுக்கு மொழி இல்லை. ஏன்னா தமிழ், தமிழ் வெறும் செம்மொழி மட்டுமல்ல, அது உயர் தனி செம்மொழிங்கிறான். காரணம் என்ன? எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய பேராற்றல் கொண்ட உலக மொழி தமிழ் மட்டும்தான். மற்றவனுக்கு இது இது மைக் தான், எனக்கு இது ஒலி வாங்கி. மற்றவனுக்கு அது ஸ்பீக்கர் தான், எனக்கு அது ஒலி பெருக்கி. மற்றவனுக்கு அது டியூப்லைட் தான், எனக்கு குழல் விளக்கு. எல்லாவற்றுக்கும் தமிழில் சொல்றது. வெள்ளக்காரனுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்லுதான், லவ் தான். எனக்கு அன்பு, பரிவு, பாசம், கருணை, இரக்கம், நேசம், ஏகப்பட்ட சொற்கள் இருக்கு. அவனுக்கு வந்து, அவனுக்கு வந்து அரிசி, நெல், சோறு எல்லாமே ரைஸ் தான் அவனுக்கு. எனக்கு நெல், அரிசி, சோறு மூணு சொல் இருக்கு. அவனுக்கு சின்னம்மா, அத்தை எல்லாம் ஆண்டி தான், பெரியம்மா எல்லாம் ஆண்டி தான். எனக்கு சின்னம்மா, பெரியம்மா, அத்தை மூணு இருக்கு. அவனுக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா மூணுமே அங்கிள் தான். இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்குது. ஒரு மொழி தனக்கான இலக்கிய இலக்கணம் கண்டு இருக்குதுன்னா அது எவ்வளவு ஆழமானது. ஒண்ணு வேணாம், 2000 வருஷம் சொல்றேன். திருக்குறள் எழுதப்பட்டு ஒரு 2000 வருஷங்கிறான். நான் கூட கோபத்துல கேட்டேன், உங்க அம்மா தான் திருவள்ளுவர் பிரசவம் பார்த்தாங்கல்ல, 2000 வருஷங்கிற சரியா அப்படி சொல்ற? இருக்கலாம், 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட நம்ம பாட்டை வாழ்ந்துருக்கலாம். 1330 குறள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், 5000 கூட எழுதியிருக்கலாம். யார் பார்த்தது, யாருக்கு தெரியும்? அவர் ஓலைச்சுவடியில எழுதியிருக்கிறாரு. அந்த ஓலைச்சுவடி 300 ஆண்டுகள் தான் ஆயுள், ஒண்ணுமே செய்யாம ஒரு பெட்டிகளை பூட்டி வச்சிருந்தாலும் கூட அது நொறுங்கிருங்கிறான். அப்போ ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை அதை எடுத்து எழுதி ஒருத்தன் கடத்திருக்கான் பாருங்க. 2000 ஆண்டு என்று ஒரு தோராயமாக வைத்துக் கொண்டால் கூட 2000 ஆண்டுக்கு முன்பு ஒரு குறையும் சொல்ல முடியாது 1.5 அடியில் இந்த உலகத்தை அளந்த ஒரு பெருந்தகை ஆக சிறந்த ஒரு மறையை தந்திருக்கான்னா அவன் மொழி ஆளுமை, அந்த மொழியின் ஆழம், அதன் தொன்மை, அதன் செழுமை. அப்ப அவனுக்கு தமிழ் பயிற்றுவித்த ஆசிரியன் அவன் எவ்வளவு பெரிய அறிஞன். அப்படி வேறு தேடி நீங்க போனீங்கன்னா தமிழின் ஆழம் உங்களுக்கு புரியும். நம்மகிட்டே சொல்றான், தமிழ் படித்தா வேலை கிடைக்குமான்னு. ஒரு காலம் வருது, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். நாங்கள் விதை நெல்லை பறிகொடுத்தவர்கள், பேரம்பிற்கினி என்ற பெற்றோர்களே, சொந்தங்களே, விதையை தொலைத்து விட்ட இனக்கூட்டம் நாங்கள். எங்கள்கிட்ட விதை இல்லை, கத்திரிக்காய் விதை இல்லை, சுரக்காய் விதை இல்லை, பூசணிக்காய் விதை இல்லை, தக்காளி விதை இல்லை, நெல் இல்லை. பாரம்பரியமாக நாங்கள் பயிரிட்டு வந்த நெற்கள் எல்லாம் போயிட்டு, என்னிடத்தில் என் மொழி இல்லை. நாங்கள் மறுபடியும் ஆனாவில் இருந்து உயிர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது. என் தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்து ஒரு தேசியனத்தை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும்பணி ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் கையளிக்கப்பட்டிருக்குது. அந்த வரலாற்று பெரும்பணியைத்தான்
21 ஆண்டுகளாக எங்க அப்பா தொடங்கி இந்த தாய் தமிழ் பள்ளி, என் தம்பி பாரதி வந்து அதை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறான். இது ஒரு விதை நெல் சேமிப்பு. இங்க பேசிய எங்கள் பிள்ளைகள்லாம் நாளைக்கு எங்களுடைய அரசு பள்ளிகளின் ஆசிரியராக, அரசு கல்லூரிகளின் பேராசிரியர் பெருந்தகைகளாக இந்தி படிச்சா வேலை கிடைக்குங்கிறான். இங்க வந்து சோன் பப்படியும் சொட்டு வந்துகிட்டு இருக்கான். ஹிந்தி படிச்சவன் இன்னும் பேசிருக்கான் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும். எப்படி இருக்கு ஹிந்தி? நல்லா படி, போ வடநாட்டுக்கு வேலைக்கு போ. இங்கிலீஷ் நல்லா படி, போ ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு போ, வேலை கொடுத்தா வச்சுக்க. தமிழ் நல்லா படி, நாங்க தாரம் வேலை அதான் செய்ய முடியும். உயர் நீதிமன்றம் கெஞ்சுது, தமிழ் படித்தவர்களுக்கு ஒரு 20 விழுக்காடாவது தமிழ்நாடு அரசுல வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு. 20 விழுக்காடு எப்படி இருக்கு பாருங்க. இந்த நிலையை மாற்றணும். அரசாங்க பள்ளியில தான் நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் தாய்மொழி படிச்சு கொண்டு இருந்தாங்க. நீங்க தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, ஆங்கிலம் தவிர எல்லா பாடத்தையும் தமிழ்ல படித்துக் கொண்டிருந்தோம். அப்புறம் தமிழ் மொழி பாடமாக வந்தது, அப்புறம் தமிழ் விருப்ப பாடமாக வந்தது, எவனும் விரும்பல. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. பாரதி சொல்றான்ல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோங்கிறான். அதேதான் பாரதிக்கு நாமலும் சொல்றான். ஆமா பாரதி, எங்கேயும் காணா. எல்லாம் முடிச்சிட்டாங்க. நம்மகிட்ட சொல்லுவான், நம்ம தமிழ்ல பேசுறோம்ல, வேற கிரகத்துல இருந்து வந்த மாதிரி பாக்குறான். இந்தாலும் என்னமோ பேசிட்டு இருக்கிறான். வாழ்த்துக்கள்னு ஒரு படம் எடுத்தேன், தமிழ்லே எல்லா உரையாடல் இருந்துச்சு. அதுல நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு கதாநாயகன் கதாநாயகிட்ட. ஒரு விமர்சனம் எழுதுறாங்க, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது மிரடலாக இருக்கிறது. இதுக்கு திரையரங்க வாசல் நின்று தீ தான் குளிக்கணும். நம்ம வேற என்ன செய்யறது சொல்லுங்க. தாய்மொழியை பேசுவதற்கு அவ்வளவு தயக்கம், அவ்வளவு கூச்சம், உண்மையில தெரிய வேற செய்யல, தெரியல. நம்ம பிள்ளைகள்லாம் இப்படி அவர் கேட்க கேட்க பட்டு பட்டுன்னு சொல்றாங்க பாருங்க. பிளாஸ்டிக்னா என்ன, குலைமம், பாலித்தின்னா என்ன, நெகிழி, எல்லாம் மாறிடும். ஒருத்தன் சரியான ஒருத்தன் வந்தா மாறும். இது பாருங்க, இதேதான் ஈழத்தில் இருந்தது, இதேதான் ஈழத்தில் இருந்தது. பேக்கரி என்று இருந்திருக்கு, அதை அடுமனை என்று மாத்திருக்கிறார் தலைவர். அப்ப பேக்கரியை அழிச்சிட்டு அடுமனைன்னு எழுதும் போது எல்லாரும் சிரிச்சாங்களாம். அவர் சொல்றாருல, அப்ப நான் மாத்தி எழுதும் போது சன்னெல்லாம் சிரிச்சது. இப்ப நீ அடுமனையை மாத்தி பேக்கரின்னு எழுதினாலும் சிரிப்பாங்கன்னாரு. மாறிட்டதுல முதல்ல ஜில்லான்னு சொன்னோம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்னோம். இப்ப யாருமே நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்றது இல்லையா, கோயம்புத்தூர் மாவட்டங்கிற மாறும் மாறும். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. காந்தியடிகள் சொல்றாருல, நீ உலகத்தை எப்படி மாற்ற நினைக்கிறாயோ அந்த மாற்றம் உன்னிலிருந்து தொடங்கட்டுங்கிறாரு. பெர்னாட் சார் சொல்றான்ல, உலகில் பெரும்பாலானோர் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறான், ஆனால் எவனாவது ஒருத்தன் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். ஆனால் உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதல்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவர்கள் தான் இது காரணமா இருந்திருக்காங்க. அப்படித்தான் நாங்க இங்கிலீஷ் படிச்சா வேலை, ஏ நமக்கு அதுக்குப்பா எல்லாரையும் மாதிரி ஆங்கிலம் பள்ளி படிப்போம்ப்பா, தனியார் பள்ளிக்கூடத்துல போய் படிப்போம்ப்பா அப்படின்னு. நாங்க இப்படித்தான் படிப்போம், என் தாய்மொழியில் தான் கற்போம். ஏன், உன்னை மறந்து உறங்கும் போது உனக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உன் கல்வி மொழியாக இருக்கணும். நீ தூங்கும் போது இங்கிலீஷ்ல கனவு வந்துருச்சுன்னா நீ ஆள் இல்ல, சோரம் போயிட்டாயின்னு அர்த்தம். ஒரு புள்ள பேச்சுல தடிக்கு விழும்பதா அப்படிங்க, அப்பத்தான் தாய்மொழியே ஞாபகத்துக்கு வருது. அதுதான் இருக்கிற பிரச்சனை. தாழ்வு மனப்பான்மையில தாழ்ந்து போனான் தமிழன்.
நீ ஒன்றும் இல்லை, கேரளாவுக்கு கால்பந்தாட்ட வீரர் மரோடானா வந்தார், அர்ஜென்டினா வீரன். அவர் வந்தோன்னா அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. அவங்க ஸ்பானிஷ், அவங்க எல்லாம் லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாம் எல்லாம் ஸ்பானிஷ் பேசக்கூடிய ஆளுங்க வந்தாங்க. வந்த வந்து நிருபர்கள்லாம் போயிட்டு அவர்கிட்ட பேட்டி எடுக்க போகும்போது யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு போயிட்டார். இன்னும் ஒரு பையன் மட்டும், ஜூனியர் உடலில் வேலை செய்கிற ஒரு தம்பி மட்டும் சேகுவாரா உடைய மேலாடையை போட்டிருக்காங்க. அவர் சேகுவாரா தோள்பட்டையில் பச்சை குத்திருக்காரு, சேகுவாரா அர்ஜென்டினா. அப்போ நீங்கள் மட்டும் வாங்க, உங்களுக்கு பேட்டி தர்றேன்னு அவர் கூட்டிகிட்டு போய் பேட்டி கொடுக்குறாரு. இந்த தம்பி எடுத்தவொடனே ஒரு கேள்வியை கேட்குறேன், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையே, உங்களுக்கு அவமானமா இல்லையான்னு. அவர் சிரிக்கிறாரு, என்ன எப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு, எனக்கு ஏன் தாய்மொழி தெரியல, நான் தாயா நான் அவமானப்படணும் அசிங்கப்படணும், வேற எவனோட மொழியோ எனக்கு தெரியலங்கிறதுக்காக நான் ஏன் அசிங்கப்படணும், எதுக்கு அவமானப்படணும், எதுக்கு அவமானப்படணும். கனடால என்னை கைது செய்யறான், அமெரிக்கன் கைது செஞ்சான். கைது செஞ்சவனே ஒரு மொழிபெயர்ப்பாளர் குட்டி வந்துட்டான். எப்படி, அவனுக்கு தெரியுது இவன் தமிழ்ல தான் பேசுவான். அமெரிக்கா அமெரிக்க பயணத்திற்கு விசா எடுக்கிறதுக்கு, அனுமதி எடுக்கிறதுக்கு அமெரிக்க இதில் எல்லாரும் நிற்கிறாங்க. சகோதர தங்கர்பச்சான் நிற்கிறாரு. கட்டாயமா எனக்கு கொடுக்க மாட்டாங்க அமெரிக்காக்குன்னு நினைச்சாங்க எல்லாருமே. அதெல்லாம் இது இது சத்தியமா நடந்தது. பல பேர் அந்த அம்மா திருப்பி அனுப்பிச்சுட்டே இருக்குது. போனேன், வணக்கம்னு கும்பிட்டேன், வாங்கி வச்சுட்டு போயிட்டு வாங்க, ஹாப்பி ஜேர்னின்னு எப்படி. அது என்ன நினைச்சிருக்கு தெரியுமா, அமெரிக்காவே அவனுக்கு எழுதி வச்சாலும் அவங்க தங்க மாட்டான், வந்துருவான். அதனால அது தமிழ் எல்லாமே தரும் உங்களுக்கு, நீங்க அதை பற்றி கவலையே படாதீங்க. நம்ம ஐயா கீயா பேசுன்னு அதன் சொல்றாங்கல்ல, தமிழ் தேன் சொட்டும் மொழியடாங்கிறாரு. படித்தேன், ரசித்தேன், சுவைத்தேன், ருசித்தேன், எழுந்தேன், கொடுத்தேன், பேசிக்கொண்டு சிரித்தேன், மகிழ்ந்தேன், தேன் சொட்டும் மொழிங்கிறாரு. அந்த தாய்மொழியை மறந்துட்டு ஒரு இனம் 90 விழுக்காட்டுக்கு மேல செத்துருச்சு. அதனால என்ன பிரச்சனை கேட்கலாம், சாதி பற்று மதப்பற்று மேலங்கிருச்சு, மொழி பற்று இனப்பற்று இல்ல, செத்துருச்சு. இல்லைன்னா ஈழத்தில் 300,000 பேர் செத்து விழும்போது இந்த இனம் கொந்தளிச்சிருக்காதா? எந்த பிரச்சனைக்கு தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு விட்டு செத்து போன மக்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்திருக்கு? எட்டு வழி சாலையின மக்களுடைய நிலத்தை கதற கதற கண்ணீர் சிந்த கால் விழுந்து கெஞ்ச அந்த உழைக்கு மக்களின் விளைநிலங்களை பறிக்கிறான், ஒரு வய வரல. ஏதாவது அவன் பிரச்சனை, மீனவன் அவன் பிரச்சனை, மாணவன் அவன் பிரச்சனை. அப்ப எப்ப உனக்கு ஏன் பிரச்சனைன்னு வரும்? சாதி மீது அடி விழுந்தா தான் வலிக்குது, மதத்தின் மீது அடி விழுந்தா தான் வலிக்குது. எப்ப ஒரு இனப்பற்று வரும், மொழி பற்று இனப்பற்று என்னைக்கு வருதோ அன்னைக்கு உலகத்தின் எந்த ஓரத்தில் ஒரு தமிழனுக்கு அடி விழுந்தாலும் நமக்கு வலிக்கும். அது இருக்கிறனால எங்களுக்கு வலிக்குது. என் தாய்மொழி செத்து விடக்கூடாது, அது எப்படியாவது மீட்டு உருவக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம். மொழி அழிந்தால் என் இனம் அழிந்துவிடும். இது நேத்து இன்னைக்கு வந்தது இல்லையே, ஆதி மனிதன் மனித தமிழன், ஆதி மொழி தமிழ். நாங்களா சொல்றோம், அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருந்தகைகள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள், பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகம் தமிழர்கள் தான், மீதி எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று ஆய்வில் நிறுவுகிறார்கள். நாங்க சொன்னா பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கலாம். அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை என்ன அம்பேத்கர், இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாடர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள், என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ்தான், எனவே இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்திய நிலப்பரப்பில் ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான். இதை நான் சொல்லல, அண்ணல் அம்பேத்கர். ஆம், அம்பேத்கர் சொல்வது சரிதான். இது பொது உடைமை தத்துவத்தின் பிரதாமகன் ஜோதிபாஸ் அவர்கள். இப்ப இமய வரை பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி ஒடுங்கி கிடக்குது. காரணம் மொழி திரிவு, மொழி கலப்பு, செதஞ்சு அழிஞ்சிருச்சு. இப்ப தாய் நிலத்திலே அகதியாகிக் கொண்டிருக்குது. ஈழத்தில் அழித்து ஒழித்தான், இங்க ஆக்கிரமிச்சு ஒழிகிறான்.
நாடுகளுக்கிடையே போர் நடப்பது நின்று போய்விட்டதே நண்பிற்குரியவர்களே. நாட்டுக்குள்ளே போர், அதான் சிரியாவில் நடக்குது, அதான் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு, அதான் காஷ்மீரில் நடக்குது, அதான் இப்ப தமிழ்நாட்டில் தொடங்குது. நீ உரிமையை இழந்துட்ட, அதை போராடி பெறுவதற்கான உரிமையும் இழந்துட்ட. போராடினால் சுட்டுக் கொள்ளுவான். அப்படி எப்படி இருக்கு? ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதிகாரமற்ற ஆயுதமற்று நிற்கிற மக்கள் அறவழியில் வீதிக்கு வந்து போராடுறான். துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொண்டவன் கல்லெடுத்தறிந்தவனை பயங்கரவாதின்னு சொல்றான். இதுதான் கொடுமை. காஷ்மீர்ல பீரங்கி துப்பாக்கி சுட்டுக் கொள்கிறவன், அப்பாவி மக்கள் கல்லெடுத்து வீசுகிறார்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள, அதை பயங்கரவாத செயல்கிறான். இது உலக கொடுமை. ரோடு சாலை போடுவதால் ஒரு தேசம் வளர்ந்துவிடும் என்று எந்த பைத்தியக்காரன் நம்புவான்? எவன் நம்புவான்? நாங்க கேட்டது தண்ணி, நீங்க தர்றது தார் ரோடு. என்ன சொல்றீங்க? வேகமா போயிடலாம், வேகமா போயிடலாம். எங்கடா சுடுகாட்டுக்கு தானே, எங்க எங்க போறோம்? வேகமான தொடர்பு, செய்தி தொடர்பு, வேகமான பயணம், வேகமான உணவு, வேகமான மரணம், இவ்வளவுதானே. எங்க வேகமா போறீங்க? ஓசூர்ல ஒரு வானூர்தி நிலையம், ராமநாதபுரத்துல வானூர்தி நிலையம், நெய்வேலியில் ஒரு வானூர்தி நிலையம், தஞ்சாவூர்ல ஒரு வானூர்தி நிலையம், தஞ்சாவூர்ல ஒரு ஆறு வழிச்சாலை, இதெல்லாம் ஏன் போடப்படுது, யாருக்காக போடப்படுது, எதுக்காக போடப்படுதுங்கிற அடிப்படை புரிதலற்ற அடிமடையர்கள் நாங்களா? எங்களுக்கு தெரியுது யாருக்காக போடப்படுதுன்ட்டு. தேசத்தின் மக்களுக்கா, பெரும் முதலாளிகளுக்கா, யாருக்காக போடப்படுது? மக்களுக்காக போடப்படுகிற சாலை என்றால் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பலுக்கு எதற்காக? 700 கோடி எரிபொருள் செலவு மிச்சமாயிரும், 7000 கோடி சுங்க செலவு போயிருமே, அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? சேலத்திலிருந்து வேகமா சென்னைக்கு வந்துடலாம். சென்னைக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் கடக்க 1 மணி நேரம் ஆகுது சென்னைக்குள்ள. எல்லாரும் சென்னைக்கு வாங்க, சென்னைக்கு வாங்க. என்னதாண்டா வச்சிருக்கீங்க சென்னையில? என்ன வச்சிருக்கீங்க? கழிவு நீர் வெளியேற, கழிவு நீர் வெளியேற மழை நீர் வழிந்து ஓட ஒரு காவா இல்ல. 1000 கோடி ஒதுக்கி அம்பிட்டு வாய்க்குள்ள போயிருச்சு. திட்டமே 1000 கோடி ஒதுக்குது, 1000 கோடி ஒதுக்குது. அதை ஒதுக்குறது தானே, ஒதுக்குறது, அதை பதுக்கிறது, பாதுகாக்க பதவியில இருக்கிறது, இதுதான் என்ன அரசியல். அரசியல் என்பது என்ன? இங்க என்னவா இருக்கு? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அப்படி அங்க இருக்குது சாதி மதம் சாராயம் பணம், நாலுதான் அரசியல். இவன் என்ன ஆளுகடா, நம்ம ஆளுகளா? 1000 தான் சாதி விட்டுறப்படாரா? அவனுக்கு போடுவோட்டேன், எம்பிட்டு கொடுப்ப, சாதி கரப்பையில் இருக்கா, இதை பார்த்து கொடுத்துட்டு போ. எப்படி இருக்கு? தர்மம் வச்சுருக்கான். கையேந்தி வாங்கிட்டோம்ப்பா, போடுறோம்னு சொல்லிட்டோம்ப்பா. எத்தனை ஓட்டு? 5. எவ்வளோ வாங்கினேன்? அவன் ஒரு 4 கொடுத்துருக்கேன், அவன் ஒரு 3 கொடுத்துருக்கான், அவனுக்கு 3, இவனுக்கு 2 போட்டு விடுவோம். தர்ம சிந்தனை நாசம் பண்ணிவிட்டான். விளைநிலங்களை பறிக்கிறான். இருக்கிற விளைநிலத்தின் வளமே கொஞ்சம், பரம்பரை பரம்பரையா பல தலைமுறையான வாழ்ந்த வாழ்விடம் நிலம், இது தானா உருவாகல. என் பாட்டனும் முப்பாட்டனும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி காட்ட வெட்டி மேட்டை திருத்தி விளைநிலமாக மாத்தினா எப்படி இருக்கு? இத ஒரு கொடுமை பாருங்க. பச்சை பசேல் என்று இருக்கிற என் வயல்வெளிகளை அழித்து, அடர்ந்து உயர்ந்த காடுகளை அழித்து, என் பசுமையான மலைகளை எல்லாம் நொறுக்கி, என் நீர்நிலைகளை எல்லாம் ஆக்கிரமித்து போடப்படுகிற சாலைக்கு பெயர் பசுமை சாலை. எப்படிப்பட்ட வேலை நடக்குது பாருங்க. இதெல்லாம் எதற்காக? இந்த மண்ணில் இருக்கிற வளங்களை வேட்டையாடி கொண்டு போவதற்கு, விரைந்து கொண்டு போவதற்கு. சொந்த நிலத்திலே மொழியில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என் இன மக்கள், உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். எல்லாம் இலவசம், அரிசி இலவசம், அண்டா இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி இலவசம், எல்லாம் இலவசம், வேட்டி இலவசம், சேலை இலவசம், தேர்தலா வாக்குக்கு காசு. சோம்பி இருப்பதற்கு ஒரு சம்பளம், 100 நாள் வேலை திட்டம், ஒரு வேலை செய்யாத உட்கார்ந்து
எங்க ஊருக்கு போறேன், கம்மாய்க்குள்ள ஒரு 100 பேர் சீட் ஆடிட்டு இருக்காங்க. சீட் ஆடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எங்க மாமாட்ட கேக்குறேன், என்ன மாமா நடக்குது, சீட் ஆடிட்டு இருக்காங்க மாப்ள, என்னது 100 நாள் வேலை திட்டம், உழைக்கிறவன். இதெல்லாம் இங்க விவசாய பூமி, வேலைக்கு ஆள் கிடைக்காது, என்ன 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டான். அப்போ கத்தரிக்காய் வரிப்பதற்கோ, தக்காளி வரிப்பதற்கோ, கடலை வரிக்கிறதுக்கோ ஆள் இருக்காது. அப்ப உழைப்பில் இருந்து மக்களை வெளியேற்றி, அவன் வழிபாட்டில் இருந்து பண்பாட்டில் இருந்து வெளியேற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக அவன் நிலத்தில் இருந்து வெளியேற்றிட்டான். சென்னையில தமிழகத்தின் தலைநகர்ல ஆதிக்குடிகள் இல்ல, வேட்டிட்டான். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு வெறக்கிட்டான். உண்மையிலே வெறக்கிட்டான். யாரங்க இருக்கக்கூடாதுன்னுட்டான். இங்கெல்லாம் நீங்க இருக்காதீங்க, ஏன் குடிசைல இல்லாத நகரமா மாத்த போறோம், தீ வச்சு கொளுத்திட்டான், குடிசை இல்லாம நகரம் ஆயிடுது. இது ஒரு கொடுமை. நீங்க பாருங்க, என்னை நுழைவிட மாட்டேங்கிறான் சேலத்துக்குள்ள, நீங்களாவது போங்க, யாராவது போய் அந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நாங்க கேட்கலையே 570 ஏக்கர்ல எனக்கு ஏர்போர்ட் கொடு, வானூர்தி நிலையம் கொடு, நான் கேட்கல, நான் 8 வழி சாலைதான்னு கேட்கல. நான் கேட்டது காவிரியில கொஞ்சம் தண்ணி, அதை போராடி பெற்று தங்குங்கிறோம். ஒரு வளர்ச்சி என்பது அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், என் அன்பு தம்பிதங்கள் சிந்திக்கணும், வளர்ச்சி என்பது என்ன? வெறும் கவர்ச்சி வார்த்தையா? 130 கோடி மக்கள், மனிதனுக்கான அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள், இது மூணை நீங்க கொடுத்திருக்கியா? நாட்டின் பிரதமர் பேசுறார், விடுதலை பெற்ற 70 ஆண்டுகால இந்தியா மின்சாரமே போய் சேராத 1000 கிராமங்கள், என்ன டெவலப்புது, என்ன டெவலப்பு? எல்லாருக்கும் கல்வி இருக்கா? நான் கேட்டேன், கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டேன், சிம்பிளைஸ் எலெக்ஷனுக்கு வான்னு. நோ நோ நோ, படிக்காதவங்களை என்ன பண்ணி, 70 வருஷமா படிக்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? கல்வி முழுமையா கொடுக்கப்பட்டிருக்கா? தரமாக, சமமாக, சரியாக எல்லா மக்களுக்கும் இலவசமாக கல்வி கொடுக்கப்பட்டிருக்கா? அது வளர்கிற நாடு, அதற்கு பேர் வளர்ச்சி. கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. கல்வி யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? தனிப்பெரும் முதலாளிகளுக்கு. 10 ஆண்டுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் கட்டினவன் இன்னைக்கு பல்கலைக்கழக வேந்தராக இருக்கான். ஏன்? செலவில்லாத பொருள் வருமானம் குவிக்கிறான். உயிர் காக்கும் மருத்துவம், கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுத்திருக்கா? மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது அரசு கொடுக்குதா? அம்மையார் ஜெயலலிதா கிடைத்த மருத்துவம் எங்க அம்மாவுக்கு கிடைக்குமா? எப்படி? அது தனியார் முதலாளிக்கு. யாரோட வளர்ச்சி? முதலாளிகளின் வளர்ச்சி. குடிநீர் விநியோகம், தூய குடிநீர் விநியோகம். இப்ப கோவையில் வந்து பிரான்ஸ் வந்து கொடுக்குது தண்ணி, எது வளர்ச்சி? மின்சார உற்பத்தி, முறையான விநியோகம், அது தனியார் முதலாளிகளுக்கு. அடிப்படை உரிமை, அடிப்படை தேவை எல்லாமே தனியார் முதலாளிகள் லாபம் குவிக்கிற தொழிலாக மாறி போன பிறகு வளர்ச்சியை பத்தி பேசலாமா? இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது என்ன? என் அன்பிற்குரிய சொந்தங்களே, பட்டினி கடந்து நாம் செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி, டெவலப் என்று சொல்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரன், கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டதுனால பிச்சைக்காரன் ஸ்விப் மிஷின் வச்சு அட்டையை கிழித்து பிச்சை எடுப்பதை வளர்ச்சி என்கிறார்கள், டெவலப் என்கிறார்கள். ஒரு மோட்டர் பைக், ஒரு உந்துருளி 1 லட்சம், கையில் இருக்கிற அலைபேசி 50,000, எரிபொருள் கிடங்கு, எரிபொருள் கிடங்கு, அது முழுக்க எண்ணெய் நிரப்பப்பட்டிருக்கு, பெட்ரோல் டீசலுக்கு பஞ்சல்ல, வளர்ச்சி. மோட்டர் பைக் கிடைக்குது, செல்போன் கிடைக்குது, வளர்ச்சி. ஆனால் அந்த வண்டியில 4 காலி குடங்கள் கட்டி கிடக்கிறது, தண்ணிக்காக ஓடுகிறான், 20-30 கிலோமீட்டர் இந்த மோட்டர் பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்க ஊர்ல நின்று போயிட்டு இருக்கான், மச்சான் எங்கடா இவ ஏடா 20 கிலோமீட்டர் சுத்திட்டா மச்சான், ஒரு அரைக்குடம் தண்ணி கிடைக்கலடா, டெவலப்பு. ராஜஸ்தான் மாநிலத்தில் தங்கத்தை வைத்து பூட்டுவது போல தண்ணீரை பூட்டி வைத்து விட்டு போகிறார்கள் மக்கள் என்று செய்து போடுறான். அறிவிக்குது, 2 ஆண்டுகளில் உலகத்தில் அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியா, இந்தியாவின் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு, இன்னும் 2 ஆண்டுகளில் சுத்தமாக நிலத்தடி நீர் வற்றிவிடும், அப்புறம் நாடு பாலைவனமாயிரும், எல்லாம் சாக வேண்டியதுதான். கார் கொடுக்க உனக்கு திட்டம் வச்சிருக்க தேசம், நீருக்கும் சோருக்கும் திட்டம் வச்சிருக்கா? இல்ல. ஆனால் வளர்ச்சி பத்தி பேசுகிறார்கள்.
இதை நம்ம பேசிட்டா சமூக விரோதி, நக்சல், தேச துரோகி, ஆன்டி ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், பெரியத்தா இந்தியன், எதையே சொல்லுவான். என் மலையை வெட்டி கொண்டு போறவன், என் மனநல்லி கொண்டு போறவன், என் காட்டை அழித்து கொண்டு போறவன், அவன்லாம் தேசப்பற்றாளன், தேச தலைவன். என் மலையை தொடாத, இந்த பூமி எனக்கானதல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கானது. அதை நாங்க அப்படியே வச்சுட்டு போகணும்னு நம்ம சொன்னோம்னா நம்ம தேச துரோகி, கொடுமை. ஒரு தேசத்தின் நிலப்பரப்பில் 33 விழுக்காடு காடுகள் இருக்கணுங்கிறான். இங்க 13 விழுக்காடு இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் இருக்கணும், இங்க 28 மரம் தான் இருக்குதுன்னு சொல்றான். இவன் எண்ணி பார்த்தான், இவன் எண்ணி பார்த்தான், எல்லாம் அழிந்து கொண்டிருக்குது. அதில் தமிழ் தேசிய இனம் மிக வேகமாக அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது. அதிலிருந்து மீளணும்னா தாய் மொழியிலிருந்து மீழ்ச்சி வரணும். தமிழ் மீழ்ச்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனைய பாவானர். சும்மா கிடையாது மொழி. பெண்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோரங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரமுள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிற. தமிழ் வெறும் பேச்சலடா, எனக்கு மூச்சுங்கிற புரட்சி பாகலும். எனவே என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், அருமை சொந்தங்கள், நம் பிள்ளைகளை நம் தாய்மொழி தமிழில் படிப்பிப்போம், படிக்க வைப்போம். ஒரு காலம் வரும், நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், பொது திறன் போட்டி வைப்பேன். ஆங்கில வழியில் படிச்சுட்டு வர்ற, தனியார் பள்ளியில் படிச்சுட்டு வர பிள்ளைகள், எங்கள் பள்ளியில் என் பிள்ளை சொல்லிச்சு பாருங்க, மொட்டுல படித்தேன், நாங்கள் பாடத்திட்ட வகுத்துருக்கோம், அரும்பு மொட்டு மலர், யூகேஜி எல்கேஜிலாம் கிழிச்சு தூர வச்சிருவான், அங்கிருந்து படிக்க வைப்பேன் எங்கள் பிள்ளைகளை. 6ஆம் வகுப்பில் தான் 1ஆம் வகுப்பு சேர்ப்பேன், 6 வயசில் உலகத்திலே கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது தென்கொரியா. 8 வயசில் சேர்க்குறான் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில், 8 வயசுல. இங்கே வயிற்றுல கருவில் இருக்கும்போதே எல்கேஜிக்கு வரிசையில் நிற்கிறான், 3 லட்சம் ரூபா கொடுக்குறான். 3 லட்சம் ரூபாய்க்கு என்ன கற்றுக் கொடுக்க போறாமே, படிக்க வைப்போம். பொதுத்திறன் போட்டி, ஆங்கிலத்தை ஆங்கிலேயருக்கு இணையாக பேச எழுத புலமை பெற்ற பிள்ளைகளாக வளர்ப்போம். உலகத்தின் எம்மொழியும் கற்பான், பிரெஞ்சு படிக்கணுமா என் பிள்ளைக்கு படிக்க வைப்பான், டச் படிக்கணுமா படிச்சுக்கிடாம்போம். ஆனால் தாய்மொழியில் தான் எல்லா பாடங்களையும் நாங்கள் கற்போம். என் வரலாற்றை, என் அறிவியலை, என் புவியியலை, என் வேளாண்மையை, இதெல்லாம் கொடுமை இல்லையா? கத்தரிக்காய் எப்படி நடுறது, தக்காளி எப்படி பயிரிடுறதுன்னு இங்கிலீஷில் எதுக்கு படிக்கிற? ஆஸ்திரேலியாவில் போய் உழுது வசிக்க என்ன பண்ண நீ? ஒரு கொடுமை. இது திட்டமிட்டு இந்த தமிழ் இனம் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டு அழிக்கப்படுது. இந்த கட்சிகள் மொழிக்காக நடந்த புரட்சியில தான் ஆட்சிக்கு வந்துச்சு. அப்ப என்ன ஒரு முடிவு எடுக்கிறான்னா, தமிழர்களுக்கு உடலுக்குள்ள இல்லை உயிர், அவன் மொழியில் இருக்குது. அவன் மொழி அழிக்கலைன்னா அவன் தமிழன் தமிழனா இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் தமிழனா ஆள முடியாது. இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு திட்டமிட்டு இந்த மொழியை அழிச்சு முடிச்சிட்டான். இப்ப என்ன இருக்கு, இந்தியாவிலே இந்தி எதிர்த்த மாநிலம் நம்ம தான். இப்ப எந்த இடத்துல இந்தி இல்லை? கேரளாவில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கல, ஆனா கேரளாவில் இந்தி இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமை! இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற மொழிகளிலேயே மிக 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 தொன்மையான மொழி, மூத்த மொழி தமிழ். ஆனா என் மொழியை பாராளுமன்றத்தில் பேச முடியாது. ஐயா தம்பிதுரை பேசுறாரு, ரொம்ப நேரம் பேசல, ஒரு 5 நிமிஷமா நம்ம பேசிருப்பாரு, ஊழையிறான் அரக்கர் மொழி, ஏ அந்த மொழி இந்த மொழி, சத்தம் போடுறான், கூச்சலிடுறான். நம்ம மொழியை பேச முடியல, எப்படி இருக்கு எங்களுக்கு, நமக்கு எவ்வளவு வழி இருக்கும்? ஒண்ணு, அந்த பாராளுமன்றத்திற்குள் என் தாய்மொழியை பேச அனுமதி விடு, இல்லை பேச அனுமதிக்கிற ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்கி கொள்ள அனுமதி விடு, ரெண்டுல ஒண்ணு தானே. அப்படிதான் ஒரு பெருங்கனவோடு இருந்தோம், எங்கள் இனத்திற்கென்று ஒரு தேசம் வரப்போகுது, என் தாய்மொழி தமிழிலே என் தேசிய கீதம் பாடப்பட போகுது, என் தாய்மொழி தமிழிலே பணம் அச்சிட போகுது, என் தாய்மொழியிலே நான் மருத்துவம் படிக்க போறேன், என் தாய்மொழியிலே சட்டம் படிக்க போறேன். படிக்க வச்சாரு தலைவர், அந்த தேசத்தை திட்டமிட்டு அழித்து நாசம் பண்ணாங்க. ஆனால் எது நடக்குதோ இல்லையோ, நாங்க விட்டுட்டு போற மேல இல்ல,
வரலாறு ஆசிரியரங்கள் ஐயா ஜெயராமன் மாதிரி நெல் ஜெயராமன் நெல்லை சேமிச்சிருந்தாரு. எங்க அப்பா பெரிய தகப்பன் நம்மாழ்வார் வந்து எப்படி பாரம்பரிய வேளாண்மையை மீட்டு உருவாக்கம் செய்யறது என்று கற்பித்தார். இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு தம்பி, இங்க இந்த ஊர்ல இந்த ஒரு கிராமத்துக்குள்ள என் தம்பி பாரதி ஒரு தாய் தமிழ் பள்ளியை நடத்துறான். இது ஒரு தொடக்கம். நாளை இந்த நாடெங்கிலும் தாய் தமிழ் பள்ளிகளாகத்தான் இருக்கும். அரசே நடத்தும், போட்டிடுவோம். எங்க பள்ளியில் படித்து வர்ற பிள்ளைகளும் பத்தாவது வரட்டும், தனியார் பள்ளியில படித்து வர்ற பிள்ளைகளும் வரட்டும், என் பிள்ளைய விட அழகா பாடிருச்சு, ஆடிருச்சு, ஆங்கிலம் பேசிருச்சு, விளையாடிருச்சு, மதிப்பெண் பெற்றுச்சுன்னா நாங்க இழுத்து மூடிடுறோம் எங்க பள்ளிக்கூடங்களை. ஆக சிறந்த பேரறிஞர்களை இந்த தாய் தமிழ் பள்ளியின் மூலமாக நாங்கள் வளர்த்தெடுப்போம், எங்கள் தாய்மொழி கல்வியின் மூலமாக நாங்கள் வளர்த்தெடுப்போம். அதற்கான விதை வீணாய் விடக்கூடாது, விதை இல்லாது போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எங்கள் பிள்ளைகள் இந்த தாய் தமிழ் பள்ளியை நிறுவி இந்த விதைகளை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார்கள். நாளை இதை ஒரு பெரிய புரட்சி போல நாங்கள் முன்னெடுத்து இதை மீட்டெடுப்போம். அதை விட்டுட்டு போறதா இல்லை. நாங்க தமிழ்னு பேசிட்டா, தமிழர்னு பேசிட்டா ஒரு பிரிவினைவாதி, ஒரு பயங்கரவாதி, ஒரு தீண்டத்தகாதவர், ஒரு ஆபத்தானவர் என்று பார்க்கிற போக்கு இருக்கு. அது இல்லை, அது இல்லை. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் என்று சொல்றோம். எங்கள் தாய்மொழி தமிழ், அது அழிந்து விடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். செத்து போன சமஸ்கிருதம் வெறும் புரோகித மொழியாக மட்டும்தான் இருக்கு. அந்த மொழியை மீட்டு உருவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறான். சமஸ்கிருதம் கட்டாயம் படிக்கணுங்கிறான். நம்மளே சொல்றோம் படிச்சாதான் என்னங்கிறான். அதே தான் நாங்களும் சொல்றோம், தமிழ் படிச்சாதான் என்ன. தமிழ் படியுங்கள் என்று சொன்னால் தமிழ் சாவனிசம், தமிழ் பாசிசம், தமிழ் தீவிரவாதம். அப்ப சமஸ்கிருதம் கட்டாயம் படிக்கணும், அது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா. இந்தி படித்தே தெரியணும், அது இந்தி தீவிரவாதம் இல்லையா. எப்படி இருக்குது? எனவே என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை பெற்றோர்கள், தம்பி தங்கைகள், நாம் ஒவ்வொருவரும் ஒரு உறுதி ஏற்கணும். தமிழ் என் தாய்மொழி, அதை நான் அழிய விட மாட்டேன். குறைஞ்சபட்சம் நான் கலந்து கலந்து பேசுற இந்த பிறமொழி சொற்களை கலைந்து விட்டு தூய தமிழில் பேச நான் முயற்சிப்பேன். அரிசியில கல் கிடந்தா ஒவ்வொரு கற்களா எடுத்து போட்டுட்டு சமைக்கிறோம்ல, எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிறோம்ல, பாலில் தண்ணி கலந்தா கலப்படத்தை விரும்பாம மறுக்கிறோம்ல, வாங்க மறுக்கிறோம்ல. எதில் ஒன்றிலுமே கலப்படத்தை விரும்பாத நாம், நமது உயிர் மொழி, நமது தாய்மொழி தமிழில் மட்டும் கலப்படத்தை எப்படி நம்ம ஏற்கிறது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். எனவே நம்பிக்கையோடு தாய் தமிழ் பள்ளியில் எங்கள் தங்கள் பிள்ளைகளை சேர்த்த பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். தன்னுடைய சின்ன கிராமத்தில் இந்த சீரிய அரிய பணியை செழுமையாக செய்து வருகிற என்னுடைய இளவல் பாரதிக்கும் அவருடைய துணைவியாருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த பள்ளியை மென்மேலும் நீ விரிவாக்கம் செய்து மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு, கொண்டு வருவதற்கு நானும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, உனக்கு எந்த நேரத்திலும் தோளுக்கு துணையாக நிற்போம் என்கிற உறுதியை தருகிறேன். இந்த பள்ளியில் படிக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு, செல்வங்களுக்கு சொல்வேன், நம்பிக்கையோடு படியுங்கள். நாளைய காலம் நமது. அண்ணன் அறிவுமதி அவர்கள் சொன்னது போல, எதிர்க்க துணிந்தால் தமிழ் வாழும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் என்றார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வது போல, தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும், தமிழன் தமிழனாக ஆள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். தற்குறிகளாகவும் அடிமைகளாகவும் அடிமை சிந்தனை கொண்டவர்களாகவும் இருந்து பயனில்லை. என் தாய்மொழி மீளணும், தமிழன் வாழணும், உலகத்தில் எல்லா மொழி வழி தேசியனங்களின் போல விடுதலை பெற்று உரிமை பெற்று பெருமையோடு வாழணும் என்கிற புனித கனவை சுமந்து நிற்கிற ஒருவன் இடத்தில் அதிகாரம் வரும்போது எல்லாம் சரியாகும். என் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கையோடு காத்திருங்கள், நாளை நமதாகும். நன்றி, வணக்கம். நாம் தமிழன். Thank you.